Hello friends, welcome back to Tamil Home Channel. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போறோம். பொதுவா திக்கட்டவர்களுக்கு கடவுளே துணை என்று ஒரு பழமொழி இருக்கு. ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லார்களுக்கும் மனதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த குறைய சொல்லக்கூடிய ஒரே இது அம்மன் மட்டும்தான். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு பிடித்த அம்மன் இருப்பாங்க. ஸோ அந்த அம்மன் கிட்ட போய் மனசு முழுக்க இருக்கக்கூடிய குறைகளை கொட்டி தீர்த்திடுவாங்க. அந்த மாதிரி தீக்கிறது ஒரு வகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதுதான். அந்த வகையில அம்மன்களுக்கு நாம இந்த ஒரு பொருளை கொடுக்கறதன் மூலியமா நம்ம வாழ்க்கையில மிக மிக விதிகளானது மாறும் என்று குறிப்பிடப்படுது. அதுவும் வரக்கூடிய இந்த ஜூனுடைய கடைசி நாள் 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்தாகணும். இந்த விஷயத்தை அம்மனுக்கு செய்யறதுனால என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோல சொல்லக்கூடிய தாள்களை மறக்காம தெரிஞ்சு உங்களுடைய அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுத்துருங்க. அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் அந்த அம்மன் கோவிலில் இதை மட்டும் நீங்கள் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா வழிகளுமே வந்து சேர்ந்துடும். ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் விசுவாசம் இருக்கும். ஒரு சிலருக்கு நகை மேலே ஆசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு பணம் மேலே ஆசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப அம்மனுடைய அருளை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இதை மட்டும் செய்தாலே போதும். அப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு கிடைக்கணும்னா, உங்களுக்கு தோஷங்கள் ஏதாவது கிரகங்களால் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கும். ஸோ அந்த தோஷங்கள் நீங்கிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரக்கூடிய பல வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வழிகளுக்கு ஏற்ப நீங்கள் செஞ்சீங்கன்னா பணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்படி பணம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ வாங்க, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப வருமானம் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுறோம். ஸோ கடன் வாங்கினதுக்கு பின்னாடி அந்த கடனை அடைக்காமல் திரும்ப கஷ்டப்படுறோம். கடனுக்கு கடன் என்று கடைசியில் வட்டி கூட கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனைகளை இப்போ இருக்கிறவங்க சந்திச்சிட்ருக்கோம். இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் அவமானங்களையும் சரி மன உளைச்சலையும் சரி நிறைய நாம் சந்திச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அம்மன் மட்டும்தான் ஒரு வழியை வந்து காட்டுவாங்க. எங்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு நினைக்கக்கூடிய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்கிறத விட பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில், அதுவும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எல்லை தெய்வமாக கண்டிப்பாக வந்து நிச்சயம் ஒரு அம்மன் வந்து காட்சி தருவாங்க. நம் தாய் திருநாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அம்மன் கோவில் நிச்சயம் எழுப்பப்பட்டிருக்கு. அம்மன் இல்லாத ஊர் நிறைய சிரமங்களை சந்திக்கும், அம்மன் இல்லாத ஊரே இருக்காது. ஸோ அம்மன் எல்லா ஊர்கள்லையுமே உங்கள் ஊர்களில் இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் ரொம்ப முக்கியமாக கருதப்படுதோ அதே அளவிற்கு ஒரு ஊருக்கு அம்மன் கோவில் என்பது முக்கியம் என்பது சொல்லப்படுது. எல்லா ஊர்களிலுமே நிச்சயமாக அம்மன் கோவில்கள் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன் கோவில்லையே நம்மளுடைய பிரச்சனையை நாம் முறையிட்டு இந்த ஒரு பொருள் மூலமாக வழிபாடு செய்தால், இப்படி நாம் வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் நிச்சயமாக எல்லாமே தீரும் என்பது நீதி. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இதுவரையும் இருந்து வருகிறது. ஆனால் இனி அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. உடனடியாக உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு இந்த ஜூன் 30ஆம் தேதியே நீங்கள் இதை பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த தாள்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜூன் 30 வரத்துக்கு இன்னும் நிறைய நாள்லாம் கிடையாது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜூன் 30 ஆனது வருது. ஸோ வெள்ளிக்கிழமையில் இந்த இதை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பானது. அதனால் வெள்ளிக்கிழமையில் உங்கள் ஊர்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து செய்திடுங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே வந்து வழிபாடு செய்வீங்க. எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே பொங்கல் வைத்து வழிபடுவதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, விசேஷ நாட்களில் மட்டும் பொங்கல் வைக்கிறது இல்லாமல் சாதாரண தினத்தில் கூட ஒரு சிலர்லாம் பொங்கல் வைத்து
பொங்கல் வைத்ததை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளித்திருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும், ஏன் பண்டிகை இல்லாமல் பொங்கல் வைத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன், அதைத்தான் நீங்களும் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன். அம்மன் கோவில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமானது அந்த அம்மன் தாயாக இருந்தாலும், அதாவது எந்த பெயரில் அம்மன் இருந்தாலும், அவள் உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் கூட, நீங்கள் பொங்கல் வைத்து அந்த தாயாருக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருமானத்தை பெருகிட செய்யும் என்று சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்படுது. மெயினாக கடன் பிரச்சனை இருந்து அவதிப்படுறவங்க, வேலை இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையில் கூட அம்மனை வேண்டி வழிபாடு செய்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுது. இதை அறிந்தவர்கள் தான் எல்லா அம்மனுக்கு உகந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி பொங்கல் வழிபாடு செய்கிறாங்க, அதை முறையாகவும் செய்கிறாங்க. அப்படி செய்து பலனும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பலனை தான் நீங்கள் அடையணுங்கிறதுக்காக இதை வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இதை எப்படி முறையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளை தீர்க்க வேண்டுதல் வந்து அம்மன் கிட்ட வைக்க வேண்டும். அதாவது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கஷ்டம் தீர முதல்ல மனதார அந்த அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளணும். ஸோ பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி மாலையிலேயோ காலையிலேயோ அம்மனுக்கு படையல் வந்து போடணும். ஸோ வீட்டிலருந்து நீங்கள் சில படையலை போடுறதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லணும். அது வேற ஒன்றும் கிடையாது, பொங்கல் வைப்பதற்கு நீங்கள் சில பொருட்களை கொண்டு போகணும். ஸோ பொங்கல் வைப்பதற்கு பொருட்களை கொண்டு போய் கோவிலில் வந்து பொங்கல் வைத்தாலும் சரி, இல்லை வீட்டிலருந்தே பொங்கல் வைத்துட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஸோ பொங்கல் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் மட்டும் கிடையாது, புளியோதரையும் வந்து செய்யலாம். ஸோ நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதா இருந்தால் தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ மெயினாக அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலை வாங்கி கொடுத்தே தீரணும். ஸோ பால் தான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினான பொருள். ஸோ பால் அபிஷேகத்தை வந்து செய்திருங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்ததுக்கு பின்னாடி முழு மனதோடு நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதலை அம்பாளிடம் சமர்ப்பணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. பின்னர் படையலுக்கு தேவையான பொங்கலை வந்து தயார் பண்ணுங்க. அம்பாளுக்கு நீங்கள் தயார் பண்ண அந்த பொங்கலை படையலாக படைத்து விடுங்க. பின்னர் கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு சில பக்தர்களுக்கு அதனை பிரசாதமாக வழங்குங்க. இதை நீங்கள் இந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செய்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்கள் குறைகள் நீங்கும், நினைத்தது அப்படியே பலிக்கும். ஸோ ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் முதல்ல நிறைய பேர் இதை பின்பற்றி வழிபட்டு வந்தனர். ஆனால் சிலருக்கோ இதை பற்றிய விஷயம் இப்போ தெரியறதுனால சிலர் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை அப்படியே விட்டுடுறோம். ஸோ ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்து அந்த அம்மனை நாம் குறையில்லாமல் பார்த்துக்கிட்டாவே நம்ம குறைகள் எல்லாமே தீரும். அதுக்கப்புறம் நாம் எந்த ஒரு இடத்துக்கும் வந்து போக முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்குறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு இந்த அம்மனுடைய இந்த ஒரு வழிபாடுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நீங்கள் உணர்ந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அம்மனுக்கு இந்த படையல் போடுறக்கூடிய பொங்கல் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் செய்யணுங்கிறது கிடையாது. அரை கிலோவோ, ஒரு கிலோவோ, கால் கிலோவோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி போட்டு தயார் பண்ணி அதில் பொங்கல் வைத்து பாலாபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு படையல் போட்டாலே போதும். ஸோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் கொடுத்தா கூட போதும். ஸோ அந்த 2-3 பேர் அதை சாப்பிட்டு மனசு நிறையும் போது, அவங்க மனசு நிறையும் போது உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும். அதனால் கண்டிப்பாக ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இதை வந்து செய்ய மறந்துடாதீங்க. விசேஷமான நாட்களில், திருவிழா நாட்களில் மட்டும்தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு இனி நினைக்காதீங்க. ஸோ மற்ற இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கிழமையில், அதுவும் சிறப்பான வெள்ளிக்கிழமையெல்லாம் இந்த மாதிரி செய்யும் போது பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அம்மனுக்கு எந்த ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப மறக்காமல் இதை செய்துடுங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் அம்மனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து இந்த வழிபாடு மூலமா பயனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.